எங்கடா போற? நில்றா. எங்கே போக முடியாது நீ. சீக்கிரம் வாங்கடா. ஏய் பிரசாத், நில்றா. ஏய். நில்றா. ஏய். இது போறது செத்தடா நீ. நில்றா. வழி பண்ற. சீக்கிரம் வாடா. எந்திரடா. பாத்து பாத்து. வந்துடா. எந்திரடா. சீக்கிரம் சீக்கிரம். வந்துடா சீக்கிரம். பாத்து. வா வா வா. சீக்கிரம். வாடா 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 சீக்கிரம் வாடா. வாடா. ஏய். மலேசியால இருந்து சம்பாரிச்சு கொடுத்த பணத்தெல்லாம் திருடி தில்லியடா. அப்பயும் உன்னை நான் மன்னிச்சு விட்டுடா. உன்னை உட்கார வச்சு சோறு போட்டுடா. என் பணம் போனது கூட விட்டுடும்டா. ஆனா என் குடும்பமே என்னை விட்டு போயிடுச்சாடா. உன்னை விட மாட்டேடா. என் தங்கச்சியோட வாழ்க்கை போனா கூட பரவாயில்லடா. உன்னை சாகடிக்காம விட மாட்டேடா. விட மாட்டேடா. டேய் உன்னை விட மாட்டேடா. உன்னை சாகடிக்காம விட மாட்டேடா. நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேடா. டேய் விட மாட்டேன். டேய் நான் சொல்லிட்டேன்டா. என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. விட மாட்டேடா. அவனுக்கு ஏன் பாவம் பண்ண? டேய் விட மாட்டேடா. உனக்கு கேட்டா டேய் அம்மா. ஏய் ஏய் அவ அங்க இருக்கா? வாடா. என்ன சொல்றது தேடி பார்ப்போம். கிடைக்கலன்னு சொன்னா நம்மள கொண்டுட்டு வரணும். எப்படியாவது பிடிக்கணும். பொறுமையா பிடிச்சிடலாம். அந்த பக்கம் பார்க்கலாம். டீ நல்லா பார்த்துட்டே இருந்தா எப்படி போயிருப்பா? வாய்ப்பே இல்லடா. தண்ணி காட்டுறானே. தண்ணி காட்டிட்டு எங்கடா போயிருவா? இல்லனே பிரசாத் தப்பிச்சிட்டானே. என்னடா சொல்றீங்க? அப்ப நீங்க பார்க்கல அவனே? பார்த்தனே. நாங்க அவனை தேடி போனப்ப அவன் சுப்ப போட்டு அடிச்சிட்டு இருந்தானே. ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டானே. எங்க போனானே தெரியலனே. ஓக்கத்த இல்லடா. கண்ணுக்கு முன்னால ஆளை பார்த்துட்டு ஓட்ட விட்டு வந்து நிக்கிறீங்களா? நீங்க எதுக்குடா லாயக்கு? நாங்க விடாம தான துரத்துனோம். அப்படி அவன் காணாம போயிட்டானே. ஏண்டா ஆளை தப்பிக்க விட்டுட்டு இங்க வந்து கதையா சொல்ற? போச்சுடா. போச்சு. எல்லாம் போச்சு. எல்லாம் சிக்கலா போச்சு. அந்த சுப்பு பேரோட சண்டை போட்டுக்கிட்டேன்னு சொன்னீல. பிரசாத்தை பிடிக்க முடியலனா அந்த சுப்பு பேரா பிடிச்சு கொண்டாந்துக்க வேண்டியதுடா. அவனையாச்சும் ஒரு கை பார்த்துக்கலாம்ல. அவனை விட்டுட்டீங்களா அண்ணே? நமக்கு பிரசாத் தான் முக்கியம்னு அவன் பின்னாடியே ஓடணும்னு சுப்பு அடிச்சு போட்டு பிரசாத் வரணும்னு திரும்பி வந்து பார்த்தா இவனையும் காணோம்னு. பேசாதடா. பார்த்தப்ப ரெண்டு பேரையும் பிடிச்சு அமுக்காம திரும்பி வந்து பார்த்தாங்களா அவனை காணாமா? அடியால் வேலை பார்க்குற லட்சணம் ஆனது இழுச்சா போயிடலாம். இப்ப என்னடா பண்றது? பெரிய சிக்கலா போச்சடா. என்னடா கேக்குறேன்? அம்படி பேர் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கீங்க. கம்முன்னு இருக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? எங்களுக்கு என்ன பண்றது எங்களுக்கே தெரியல. அதான் சொன்னீங்கல்ல நாங்கெல்லாம் முட்டா பையன் இழிச்சா பையலுன்னு. நீங்க தானே புத்திசாலி. என்ன பண்ணணும் நீங்களே யோசனை சொல்லுங்க. நாங்க செய்யறோம். சிங்கம் படுத்துச்சுன்னா எலி அது மேல ஏறி விளையாடுமா? அப்படி ஆயிடுச்சுன்னா என் நிலைமை. இப்படி ஒரு நெருக்கடியில் கொண்டாந்து என்னை விட்டுவிட்டு இலக்காரமாட பேசுறீங்க. சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிருக்காதீங்கண்ணே. பிரசாத் தப்பிச்சு போவான்னு யாருக்கு தெரியும்? கவன குறைவால அவனை தப்பிக்க விட்டது நீங்க தானடா அண்ணே. இப்ப அதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. பேசாம ஒன்று செய்வோம். கையில் இருக்க பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி போயிடுவோம். இப்போ அது ஒன்று தான் நம்மளால செய்ய முடியும். அதை செய்வோம் வாங்க. என்னடா பிளாரியா? பணத்தை பிரிக்கலாங்கிற? இங்கே பிரசாத்தை கண்டுபிடிச்சி அவன் கணக்க முடிக்காத வரைக்கும் அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லை. புரியுதா? இந்த நேரத்தில் இந்த இடத்த விட்டு நம்ம காணா போடணும்னு வச்சுக்க. போலீஸ்க்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும்டா. பணத்தை எடுத்துட்டு நம்ம எங்கே போனாலும் நம்மளை மடக்கி பிடிச்சி போடுவாங்க. ஆமாம். அதனால நம்ம இங்க இருந்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி போட்டு அவங்களை ஏமாத்தி போட்டு திசை திருப்பி விட்டு போனோம்னா தான் நம்ம மற்ற விஷயத்தை பத்தி யோசிக்க முடியும். அதை செய்யணும்னா நம்ம பிரசாத்தை கண்டுபிடிச்சு அவன் கணக்க முடிச்சாகணும். இங்க இருக்கிற பிரசாத்தோட தம்பி கோபி நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு திரியறான். தப்பிச்சு போன பிரசாத்தும் கோபியும் ஒன்னு சேர்ந்தாலும் வச்சுக்கோ. அப்புறம் நமக்கு சங்கு தாண்டியாய் சரிண்ணே இப்போ என்ன விளையாடுறீங்க? முதல்ல எப்போ பங்கு போடலாம்னு சொல்லிட்டு நாக்க தொங்கப்படுத்துறீங்களே அதை நிறுத்துங்க. முதல்ல பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் பங்கு பற்றி பேசலாம். சரி இப்போ என்னடா பண்ணணும்? ஏண்டா இவர நேரம் நான் ராமாயண கதையாக சொல்லிட்டு இருக்கேன். பிரசாத்தை பிடிக்கணும், பிடிச்சவன் கணக்கை முடிக்கணும். போலீஸுக்கு நம்ம மேல எந்த சந்தேகம் வராம அந்த கோபி பையில அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிச்சு போலீஸோட கவனத்தையும் திசை திருப்பணும். இப்படிலாம் செஞ்சா தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைனா பங்கு கேட்டவங்களுக்குலாம் பண்ணு கூட கிடைக்காது. போய் தேடுங்கடா, வந்து சேர்றாங்க. வண்டி ஏற. திருப்பூர்ல எல்லாம் நல்லபடியா போகுதுப்பா. கொஞ்சம் அந்த கணக்கு வழக்கு இந்தாங்க. இந்தாப்பா வெளில பெறப்பட்டியா? ஆமா மாமா, எங்க அத்தை பேத்தி கல்யாணம், பிறந்த வழி சொந்தன்னு நான் மட்டும்தான் இருக்கேன். போயே ஆகணும். இவரை கூப்பிட்டேன், இவர் ஏதோ வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் மட்டுமாச்சும் போயிட்டு வந்துடலான்னு. ஏண்டா நீ போலையா? இல்லப்பா, நம்ம மலர் வீட்டுக்கு வளையாப்புக்கு சொல்ல போனோம் இல்லையா, அதுவும் இல்லாம திருப்பூர் கார்மெண்ட்ஸ் விஷயமா கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதான் அவளை மட்டும் போயிட்டு வர சொன்னேன். அப்ப நீ மட்டும் போயிட்டு வந்துடுறியாமா? வேற என்ன மாமா பண்றது, அவருக்கு வேலை இருக்கிறப்ப நான் மட்டும் தானே போய் ஆகணும். என்ன கார் அனுப்புவா? இல்ல மாமா, நான் பஸ்லயே போயிட்டு வந்துடுறேன். வரேன் மாமா. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வரேன். ஏ ராஜலட்சுமி, நாமளும் கிளம்ப வேண்டியதானே? எங்க என்ன எங்கன்னு கேக்குறவ சம்மதி விட்டுக்கிட்டே. நாளைக்கு வளவ போச்சிருக்கிறத அவள்கிட்ட சொல்ல வேண்டாம். அங்க நான் வரலைங்க. நீ வராம? அதான் நீங்களும் அசோக் இருக்கீங்களே, போய் பேசிட்டு வாங்க. என்னம்மா நீங்க பேச போறது பொம்பளைங்க விஷயம், அதை நாங்க ரெண்டு பேரும் போய் பேசணும் நல்லாவா இருக்கும்? நீங்களும் வாங்கம்மா. வேண்டாண்டா, நான் அங்க வந்தா மலரோட மாமியார் ஏதாவது பேசுவாங்க, எதுக்கு நான் வரலப்பா. என்ன ராஜலட்சுமியே, நம்ம பொண்ணுக்கு பண்ண போற விசேஷம் அத பத்தி பேச நீ வரலனா? நீ இப்ப வரலனா அதே அவ குத்தமா சொல்ல மாட்டாங்களா? சொன்னா சொல்லட்டுங்க, அதுக்கெல்லாம் நான் பயப்படுற மாதிரி இல்ல. மலருக்கு மாமியார் ஆச்சேன்னு அப்ப பயந்ததெல்லாம் போதும். பேரம் பேத்தி எடுக்கிற வயசு வந்தாச்சு, இன்னும் பயந்துட்டு இருக்க முடியுமா? எதுக்கு பண்ணி வரமாட்டோம்னு சொல்றவ எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? போற விஷயம் நல்லபடியா முடியட்டும் தான் பிடிவாதம் பிடிக்கிற. நான் வந்தேன்னு வைங்க, அந்த அம்மா ஏதாவது வம்பிழுக்கும், அது இதுன்னு ஏதாவது பேசும். அப்புறம் அதுக்கு நான் பதில் பேச போய் பிரச்சனை தாங்க வரும். அதனால நான் வரலைங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்களா? நீங்க அங்க நின்னுகிட்டு அந்த அம்மாவை பேச விட்டுட்டு ஏன் வாயத்தான் அடைப்பீங்க? தப்பு சரி சொல்றவங்க அந்த அம்மா தப்புன்னா அந்த அம்மாவே சொல்லணும்ல, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என்னையே தப்பு சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன ராஜலட்சுமி புரியா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்காக அங்க நின்னு சண்டை உடைச்சிட்டியா? ஏதாவது ஒரு பக்கம் வாய் அடைச்சத்தேன் பிரச்சனை முடியும். அவ்வளோ வாய் போய் நான் அடைக்க முடியுமா? உன் வாயத்தை அடைக்க முடியும். அதனாலதான் உன்னை பேசாம இருக்க சொல்றேன். எல்லா நேரத்திலயும் அப்படி வாய் மூடிட்டு இருக்க முடியாதுங்க. 10 விஷயம் சொன்னா ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ற மாதிரி தான் வரும். அந்த விஷயத்த வச்சுக்கிட்டு அவங்க சண்டையை வளர்ப்பாங்க. எதுக்கு வம்பு? நான் வரலைங்க, நீங்க போயிட்டு வாங்க. என்னடி இது, அது சரியா வருமா? நீ வரலங்கறத அவங்க அவமரியாதை மாதிரி நினைப்பாங்க, அதுவே சண்டை ஆயிரும்டி. ஏமா நாளைக்கு வளைகாப்புக்கு நீங்க வர மாட்டீங்களா? இல்ல அவங்கள எப்பவுமே பார்க்க மாட்டீங்களா? ஏமா அதை இன்னைக்கே பாத்துடலாம்ல. ஏண்டா ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வந்தா போற விஷயம் சரிப்பட்டு வராதுடா. இங்க பாரு ராஜலட்சுமி, நீ பேசினா தானே பிரச்சனை. நீ பேச வேண்டாம், நீ கூட மட்டும் வா. பேச வேண்டியதை நானும் அசோக்கும் பேசிக்கிறேன். உங்களுக்கு சொன்னா புரியாது, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சரி நீங்க சொல்ற மாதிரியே நாங்க வரேன். நான் சொன்ன மாதிரி அங்க நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். அசோக் மாப்பிளைக்கு போன் பண்ணி நம்ம வர விஷயத்தை மட்டும் சொல்லிடு. சரிப்பா. ஏய் போ, நீ போய் ரெடி ஆகு, புறப்படலாம். மாமா காஃபி. ஏமா நீ தான் காபி போடணுமா? யார்கிட்டயா சொல்லிருந்தா போட்டுருப்பாங்களே. பரவாயில்ல மாமா குடிங்க. மலர கோபி எந்திரிச்சிட்டானா? அவரே வந்துட்டாரு. ஏமா மலர, என் மகன் கூட நான் பேச்சு பேசிக்கலாம்ல. இல்ல நீ அனுமதி கொடுத்தேன்னா 2 வார்த்தை பேசிக்கிறேன். இல்ல நீ எப்ப சொல்றேன் நான் அப்ப பேசிக்கிறேன்மா. என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, நேத்து ராத்திரி நீ வரும்போது நான் இல்ல, நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சிச்சு. பிரசாத்துக்கு என்னாச்சுன்னு கேக்குறதுக்காக நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். உன் பொண்டாட்டி நீ தூங்குற, உன்னை இப்ப எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான் நீ எந்திரிச்சிட்டியா, எப்ப பேசலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் மீனாட்சி, அவன் தான் எந்திரிச்சு வந்துட்டானே, அப்புறம் எதுக்கு மலர்கிட்ட கேட்கணும்? இல்ல, என் மகன் எப்ப களைப்பா இருப்பான், எப்ப உற்சாகமா இருப்பான்னு இதெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு தானே தெரியும். நான் பாட்டுக்கு நிலவ தெரியாம குறுக்க பாஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா கேட்டுக்கிறேன். என்னாச்சு பிரசாத் விஷயம்? நாச்சு முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவனை தேடி போனீங்களாமே, ஒன்னும் விவரம் தெரியலையா? போனோமா, ஆனா நாங்க அங்க போகும்போது அவ அங்கிருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டா. எங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கல. கிளம்பின நேரத்துக்கு போயிருந்தீங்கன்னா ஏதாச்சும் தடையும் கிடைச்சிருக்கும்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலமா. நாச்சு முத்து வீட்டுல பிரசாத்தோட பணம் இருக்குன்னு காஜா வந்து சொன்னானா? நீங்க எல்லாரும் உடனே போய் அதை கைப்பற்றதுக்காக கிளம்புனீங்களா? பாதி வழியில மலரு உனக்கு போன் பண்ணி நீங்க உடனே வாங்கன்னு சொன்னாலும் நீயும் பிரசாத் வழியெல்லாம் பாதியிலே விட்டுட்டு திரும்பிட்டியாம்ல. மறுபடியும் நீயா போன் பண்ணி கேட்டப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் நாச்சு முத்து விட்டு நீங்க போகும்போது அவன் எல்லாத்தையும் வலிச்சு சுருட்டிக்கிட்டு போயிட்டானாம்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல சொல்லிடுறதுப்பா. எல்லா விவரத்தையும் நேற்று ராத்திரியே என்கிட்ட கீதா சொல்லிட்டா. அப்படின்னா மலர் உனக்கு போன் பண்ணி திரும்பி வர சொல்லாம இருந்திருந்தா பிரசாத்தோட பணம் எல்லாம் நேத்தே சிக்கிருக்கும்ல. அண்ணா, அம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன். அம்மா இப்படி அர்த்தம் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஏய் என்னடி, நான் என்னமோ இல்லாத அர்த்தத்தை கொண்டு வந்து திணிக்கிற மாதிரில பேசிட்டு இருக்க. நான் எப்படி பண்ணாலும் நடந்ததுக்கு இதுதானே அர்த்தம். மலர் போன் பண்ணி மறுச்சிருக்கலனா இந்நேரம் பிரசாத்துக்கு ஒரு தீர்வு வந்திருக்குமா இல்லையா? மீனாட்சி, சரியான நேரத்துல கோபி அங்க இருந்திருந்தா கூட என்ன கிடைச்சிருக்கும்? பிரசாத்தோட பணம் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இங்க சிக்கல்ல இருக்கிறது கோபியோட சம்சாரம் மலர் இல்லையா? பணம் பெருசா மலர் பெருசா? சந்தேகமே இல்லாம மலர் தாங்க பெருசு. நான் ஒண்ணு இல்லங்கள. ஆனா எந்த சூழ்நிலையில மலருக்கு வந்தது சாதாரண சூட்டு வலி, அதுக்கு போய் என்னமோ பிரசவ வலி எடுத்து இப்பவே பிரசவம் ஆகிற மாதிரி அவங்க அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க பண்ற ஆர்ப்பாட்டத்தை பார்த்து மலர் பயந்து உடனே கோபிக்கு போன் பண்ணி இவனோ என்னமோ எதனு பதறி நெருக்கடியான வேலையெல்லாம் பாதியில விட்டுட்டு இப்ப கடைசியில என்ன ஆச்சு? பிரசாத்தை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லாம போயிருச்சுல. மீனாட்சி, நான் சொல்ல வந்தது அது வெறும் பணம் தான் சொல்றீங்க, அதானே? யாருக்குங்க தெரியும்? பணத்தை தவிர அங்க வேற என்னென்ன ஆதாரம்லாம் இருந்துச்சோ சரியான நேரத்துக்கு போயிருந்தா என்னென்ன ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்குமோ. பிரசாத்த இந்த கொலைபலியில இருந்து காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கும்ல. இப்ப எல்லாமே கெட்டு போச்சுல்ல. அத்தை, நான் ஒண்ணு தப்பா சொல்ல மாட்டேமா. எல்லாம் உங்க வீட்டு ஆளுங்க பண்ண வேலை. சூட்டு வலியா பிரசவ வலியான்னு மூணு பிள்ளை பெத்த உங்க அம்மாக்கு தெரியாது? இதுக்கு இம்புட்டு ஆட்டமா? சாதாரண காலத்துல ஆட்டம் போட்டா கூட பரவாயில்ல. என் மூத்த மக தலைக்கு மேல தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. என் மூத்த மருமகளோட தாலி நிலைக்குமா நிலைக்காதான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த ஆட்டத்தை போடலாமா? இதுல நான் பாக்கல நீ பாக்கலன்னு வேற பேசிட்டு போறாங்க. அத்தை, நான் அவரை கூப்பிட்டது உண்மைதான். வலி தாங்க முடியாம என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயத்துல இவரை கூப்பிட்டேன். இவர் பக்கத்துல இருந்தா தெம்பா இருக்குமோன்னு தான் நான் கூப்பிட்டேன். எங்க அம்மா வேணா மூணு பிள்ளை பெத்த அனுபவசாலியா இருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் அந்த முதல் பிள்ளை. இந்த வீட்டுக்கு இதுதான் முதல் பேர பிள்ளை. இந்த பிள்ளைய பத்திரமா பெத்த எடுக்கணும்ன்ற பயத்துலதான் நான் இவரை கூப்பிட்டேன். இது வெறும் சூட்டு வழிதான்னு தெரிஞ்ச உடனே இவரை வரவேணா நான் தான் சொன்னேன். நான் இவரை கூப்பிட்டதையும் வேண்டான்னு சொன்னதையும் பிரசாத்த தான் வாழ்க்கையோட முடிச்சு போடுறது இது காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா இருக்குது. ஏண்டா அவதான் நிலைமை தெரியாம உன்னை வா போன்னு பந்தடிச்சானா? உனக்காச்சும் அறிவு இருக்க வேண்டாம்? உனக்கு நிலைமை தெரியுமா தெரியாதாடா? பண்ற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராம எதுக்குடா பாதியில வந்த? இப்போ பிரசாத்தோட வாழ்க்கைக்கும் மகாவோட தாலிக்கும் எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்துருச்சுடா. மீனாட்சி, எல்லாத்தையும் கோத்து கோத்து பேசாத. புரியாம எதையாவது பேசி எல்லாரும் மனசையும் நோக்கடிக்காத. நானே என் மகன் வாழ்க்கையும் அவனே நினைச்சு நொந்து போயிருக்கங்க. இதுல நான் யாருங்க நோ அடிக்க போறேன்? இப்ப நான் என்னங்க கேட்டேன்? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக கோபியை அலக்கழிச்சு பிரசாத்தோட வாழ்க்கை தொங்களுக்கு வந்துருச்சு தானே கேட்டேன். எனக்கும் பிரசாத்தோட வாழ்க்கை முக்கியம் தானேங்க. அத்தை, அத்தா வாழ்க்கைக்கு நான் தான் வெடி வச்ச மாதிரியே பேசுறீங்க. நெருக்கடியான நேரத்துல என் புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சது அவ்வளவு பெரிய தப்பா? அதான் சர்வ காலமோ புருஷனை மடியிலே முடிஞ்சு வச்சுட்டு தெரியணும்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? திரும்ப திரும்ப நீங்க சொன்னது ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்னோட உணர்ச்சிக்கும் வார்த்தைக்கும் எந்த ஒரு மதிப்புமே கிடையாதா? என் உணர்ச்சிக்கு மதிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் என்னாலே என் வீட்டு ஆளுங்களை அலைந்தா எல்லாம் நடந்துச்சுன்னு பழி போடாமையாவது இருக்க கூடாதா? உள்ளது என்னவோ அதை கூட நான் பேசக்கூடாதுன்னா அப்புறம் வாயை மூடிட்டு இந்த வீட்டுல சும்மா தான் இருக்கணுமா?